விட்டு கொடுத்து வாழ்தல் பெருந்தன்மை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடிக்குவான், மன உளைச்சல் தேடிட்டு அல்லல் போடுவான். எவனே போறான் போடான்னு போக மாட்டான். இது எப்போ வரும், யாரே பேசுறான், ஏன் அவனுக்கு தொந்தரவு தர அப்படின்னு போவான். ஐயா மற்றவன் நம்ம மேலே கேஸ் போடுறானா, சரி திருவள் துணை இருக்கு, சரி சந்திப்போமே, முன் செய்த வினையின் காரணமாக நல்ல கேஸ் போட்டிருக்கான், அதை சந்திப்போம் அப்படிமா. அப்போ இவன் மேலே அவன் இவன் வந்து மற்றவங்களுக்கு கேஸ் போடுதலோ அந்த இது போலீஸ் போட துவைச்சிக்க மாட்டான். இன்னும் ஞானிகள் ஆட்சி இருந்த என்ன செய்வானா, ஒரு அடி தான் ஒரு நிலத்துக்கு போராடிக்கிட்டு கிடப்பான். அந்த ஒரு எப்படி இந்த ஒரு அடியை விட்டு கொடுக்கறதும்மா, திருவள் துணை இருந்தா போடா, எட்டடி மிச்சம் இருக்குல்ல, நமக்குன்னு எட்டடி இருக்குது, இந்த ஒரு அடி தானே போனா போகுதுன்னு போவான். இந்த விட்டு இது எல்லாம் ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயத்திலோடு விட்டு கொடுக்க மாட்டான். அதை விட்டு கொடுத்து மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு கிடப்பான். நான் நவத்திட்டு போனேன், விட்டு கொடுத்து வாழுதல் அனுசரித்து செல்லுதல், விட்டு கொடுத்து வாழுதல் அனுசரித்து செல்லுதல். இந்த பெருந்தன்மை என்பது திருவள் துணை இல்லாமல் வரவே வராது. அதுக்காக கோர்ட்டு அலைவான், போவான், வருவான், ஏதோ ஒரு நிலத்தை இது வாங்குவான், குத்தை இது பேசுவான், பணம் கொடுத்துருப்பான். அந்த பணத்துக்கு அவன் சரியாக பணம் கொடுத்துருக்க மாட்டான், அது அது பேசியிருப்பான், ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருப்பான். அது எக்ரிமெண்ட் போட்டால் அதை ஒரு 10,000 20,000 கொடுத்துருப்பான். அதை வந்து பணிவனால் பணம் கொடுக்க முடியும், பணம் கொடுத்து நிலத்தை வாங்க முடியாது. அவன் என்ன செய்வான், உடனே வேறு இடத்துக்கு விற்றுடுவான், உடனே அவன் மேலே கேஸ் போடுவான். ஒரு நபர் 5,000 4,500 5,000 ரூபா கொடுத்துருக்குறார். இந்த 5,000 வந்து திருப்பி சொச்சர் பணத்தை கொடுக்க முடியாமல் நிலத்தை வாங்க முடியாமல் போயிடுச்சு. அவன் வேற ஒருத்தர் விற்று விட்டான். இதுக்கப்புறம் இவர் வந்து ஹைகோர்ட்டோரில் போகிறார். எவ்வளோ பெரிய ஒரு பலகீனங்கள் அது. சரி நல்வனை இருந்தால் நம்ம வீடு வரட்டும், நிலம் வரட்டும், இதுக்காக நம்ம ஹைகோர்ட்டோரில் விடமாட்டேங்கிறான். இந்த வீடு அது அந்த மாதிரி ஒரு முரட்டத்துக்கு ஒரு உடுப்பு பிடியாக பிடிச்சிக்கிட்டு கிடப்பான். அந்த பொருளாதாரத்தை பெரியவங்க ஆச்சிருந்தா சரியா, ஏதோ இருந்தாலும் வாங்க, இப்போ 5,000 அட்வான்ஸ் கொடுத்தேன், திருப்பி ஏன்னா விட்ட பணத்தை கொடுத்து வாங்க முடியல, நடக்கிறது நடக்கிறதுன்னு போகுமா. இதெல்லாம் திருவூர் துணையிலாட்டி சுமையே அது தேடிக்குவான், இல்லாதத்தான் சுமையை தேடிக்குவான். ஒரு நேரத்துக்காக மோதிக்கிட்டு கிடப்பான், ஒரு 5,000 கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருப்பான், அது திருப்பி பெற முடியலன்னா அதுக்கு ஒரு கேஸ் போடுவான். கேஸு அது இதுன்னு போட்டுக்கிட்டு பல்வேறு பிரச்சனைகளை அல்லல் பட்டு கடைசியில் என்ன செய்வானா, மன சுமையிலே அல்லல் பட்டு கிடப்பான். இதெல்லாம் பாவத்தின் சின்னம். அப்போ உன்னாடி உளுத்த விட்டு கொடுக்கலாமா, சரி நீ மோதுனா என்ன, அவன் ஒரு நேரத்தில் 9 1/4 பணம் கூட போகிறாரு, அதோ 5,000 பார்த்தாரு. இதுக்கு 8,000 செலவு செய்கிறது இந்த உணர்வு வரும், ஏண்டா போட்டு உலட்டிக்கிறேன், ஒரு இடத்துல போனால் போயிட்டு போகிறான், இவன்ட்ட மோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயாவது இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டு போகலான்ட்டுவான். ஆக இந்த பெருந்தன்மை இது போன்ற நினைப்பு, நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போகட்டும், நமக்குள்ளது எதுவோ அது நடக்கும் நிச்சயமாக. இந்த அறிவு திருவொரு துணை இல்லாமல் வராது, திருவர் துணை இருந்தால் தான் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.